ஹாய் மக்கள், இன்றைக்கி நம்ம வாங்க சிரிக்கலாம் என்ன டைலாக் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம இளைய தளபதியோட ஃபேமஸான ஒரு டைலாக் தாங்க. என்னென்னா, திருப்பாச்சியில் வர நீ ஆளை விட்டதாண்டா அருவா தூக்குவேன், நான் மாங்காய் வெட்டுறதுக்கும் மரத்தை வெட்டுறதுக்கும் தேங்காய் வெட்டுறதுக்கும் தென்னை வெட்டுறதுக்கும் கிழக்கு வெட்டுறதுக்கும் வெங்காயம் வெட்டுறதுக்கும் இளநீ வெட்டுறதுக்கும் நொங்கு வெட்டுறதுக்கும் வாழை வெட்டுறதுக்கும் பாலை வெட்டுறதுக்கும் ஆடு வெட்டுறதுக்கும் கோழி வெட்டுறதுக்கு அருவா தூக்குன கைடா. உனக்கு அருவா தூக்க தான் தெரியும், எனக்கு செய்யவே தெரியும். இந்த நிலைக்கு தான் இங்கே விளாட கிரிக்கெட் பேச எல்லாட்டையும் கேட்க போகிறேன். யார் இதில் ஒரு பெரிய சேலஞ்ச் ஒன்று இருக்குங்க, என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிலையில் யார் திக்காமல் திணறாமல் ஒரே டேக்கில் போகிறாங்களோ, கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு கை மேலே 200 ரூபா காசு. ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா, இல்லை போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்ணுறானா? அந்த காசை யார் வின் பண்ணுறான்னு பார்க்கலாமா? வாங்க போகலாம். நீ ஆளை வெட்டுறதுன்னா 60 தூக்குவேன். என்னடா கரெக்டாக சொல்லு, நீ ஆளை வெட்டதுன்னா 60 தூக்குவேன். நான் மாங்காய் வெட்ட, வெங்காயம் வெட்ட, தேங்காய் வெட்ட, தென்னை வெட்ட, ஆடை வெட்ட, கோழியை வெட்ட, எல்லாத்துக்கும் 60 தூக்குவேன்டா. ஆளை வெட்ட, மாடை வெட்ட, அதெல்லாம் சொல்லவே இல்லை. சொன்னேன், எங்கே சொன்ன டைலாக்? ஏ, ரெக்கார்ட் அப்படி போடுறான். கரெக்டாக சொல்லு தம்பி, நீ ஆளை வெட்டதாண்டா 60 தூக்குவேன், தேங்காய் வெட்டம் சொன்ன, நீ ஆளை வெட்டதாண்டா 60 தூக்குவேன், தேங்காய் வெட்ட, மாங்காய் வெட்ட, தென்னை வெட்ட, ஆளை ஆளை வெட்ட, கோழியை வெட்ட, மாடை வெட்ட, எல்லாத்தையும் எல்லாம் வெட்ட 60 தூக்குவேன்டா. மயிலை வெட்ட, மயிலை அழி வெட்ட மாதிரிதான். நீ ஆளை வெட்டதாண்டா 60 தூக்குவேன், நான் தேங்காய் வெட்டுறதுக்கும் தென்னை வெட்டுறதுக்கும் இளநீ வெட்டுறதுக்கும் ஆச்சு வருது, அவ்வளோதான் வருதா? சரி, விடுங்க விடுங்க, சூப்பர் சூப்பர், நான் கை தட்டுங்க, கை தட்டுங்க. நீ ஆளை வெட்டதான் 60 தூக்குவேன், மாங்காய் வெட்டுறதுக்கும் மரத்தை வெட்டுறதுக்கும் தேங்காய் வெட்டுறதுக்கும் தென்னை வெட்டுறதுக்கும் பாலை வெட்டுறதுக்கும் ஆளை வெட்டுறதுக்கும் வெங்காயம் வெட்டுறதுக்கும் அதெல்லாம் சொல்லக்கூடாது. சொன்னால் கரெக்டாக அவர் சொல்கிற மாதிரி சொல்லணும், இல்லைன்னா அவுட்டு. என்ன சொல்கிறீங்க இப்போ, என்னடா பிளான் இருக்கு நீங்க? நீ ஆளை வெட்டதான் 60 தூக்குவேன், நான் மாங்காய் வெட்டுறதுக்கும் மரத்தை வெட்டுறதுக்கும் தேங்காய் வெட்டுறதுக்கும் தென்னை வெட்டுறதுக்கும் பாலை வெட்டுறதுக்கும் பாலை வெட்டுறதுக்கும் முடிஞ்சு போச்சு, அவுட்டு. டார்ச்சர் பண்ணுற ராஸ்கல், சொல்லுங்க. நீ ஆளை வெட்டுறதுன்னா ஆடுவா இருப்ப, நான் நொங்கு வெட்டுறதுக்கு, எண்ணெய் வெட்டுறதுக்கு, தென்னை வெட்டுறதுக்கு வாழ்க்கையில வந்து தேங்காய் வெட்டுறதுக்கு பாலை வெட்டுறதுக்கு அருவா எடுக்காது தெரியும். அதாவது அந்த நிலைக்கு வந்து அப்படியே பிசு இல்லாமல் ஆன்னு சொல்லாமல் யோசிக்காமல் அப்படியே அவர் சொல்கிற மாதிரி அந்த எமோஷனோட சொல்லணும். சொல்லுங்கள், ட்ரை பண்ணுங்கள். நீங்களாம் பால் அடிக்கிறதா பேட் எடுப்பீங்க? நான் பேட் எடுத்தால் ஆள் அடிப்பேன், ஆளோட அப்பாவை அடிப்பேன், ஆளோட அம்மாவை அடிப்பேன், ஆளோட தம்பி அடிப்பேன், ஆளோட தங்கச்சி அடிப்பேன், வந்தால் மச்சினிச்சு குழந்தை எல்லாத்தையும் தீங்கி போட முடிப்பேன். யாரால? எவன் யாரால தான்? நம்ம ஒன்று கேட்டால் நம்மளை அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு. மறக்காம இந்த பிசிறு தள்ளாம சொல்லாம அவளை சூப்பரா சொல்லணும். விஜய் மாதிரி சொல்லணும். நீ ஆளை வெட்டுறதுதான் 60 தூக்குவேன், நான் மாங்காய் வெட்டுறதுக்கு, மரத்தை வெட்டுறதுக்கும், தேங்காய் வெட்டுறதுக்கும், தென்னை வெட்டுறதுக்கும், என்னது விறகு வெட்டுறதுக்கும், வெங்காயம் வெட்டுறதுக்கும், நான் பாலை வெட்டுறதுக்கும், ஆளை வெட்டுறதுக்கும் நீ ஆளை வெட்டதான் 60 தூக்குவ, நான் மாங்காய் வெட்டுறதுக்கும் மரம் வெட்டுறதுக்கும் இருக்கே கூடாதுண்ணே, மாங்காய் கூடாதுண்ணே, மரம் வெட்டுறதுக்கும் ஆளை வெட்டுறதுக்கும் 60 தூக்குவேன். இல்லை மூணே மூண்டு எல்லாம் சொல்கிற, அவ்வளோதான் தளபதிண்ணே. நீ யார் ஃபேனு? தளபதி.
இல்ல அவ்வளவுதான் வந்துச்சு அவ்வளவுதான் வந்துச்சா அவ்வளவுதானா ஆமா கரெக்ட்டா சொன்னியா இல்லையா தப்பா தான் சொன்னேன் அப்பா 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 ஓகே ஓகே எஸ்கேப்